தொடர்ந்து அதிகரிக்கும் ஒமைக்ரான் எதிரொலியால் தமிழகத்தில் மீண்டும் தீவிர ஊரடங்கு. மத்திய அரசு அனுமதி. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் எச்சரிக்கை. இந்த அறிவிப்பு தானே கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரக்கூடிய கொரோனா வைரஸினுடைய புதிய வகை வேரியண்டான ஒமைக்ரான் தொற்றானது தற்போது வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 80 மேற்பட்ட நாடுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதை இந்தியாவும் தப்பலை. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் 100 மேற்பட்ட நபர்கள் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒமைக்ரான் தொற்றானது சாதாரண கொரோனா வைரஸை போல 5 வேகமாக பரவக்கூடிய அவங்க எச்சரிச்சிருந்தாங்க. அவங்க எச்சரித்தது போலவே பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட நபர்களுக்கு கண்டறியப்பட்டிருக்கு. அதே சமயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா அச்சமே இன்னும் நீங்காத சூழலில் இந்த ஒமைக்ரான் வேற கூடுதல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வர்றதால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நேற்றைய தினம் இந்த அதாவது உள்நாட்டு பயணிகள் விமானம் மூலம் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இ பாஸ் கட்டாயம் பண்ண மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில் தமிழகத்தில் நேற்றைய தினம் அதாவது வெளிநாடுகள்லேருந்து தமிழகத்துக்கு திரும்பின ஒரு 7 நபர்களுக்கு இந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக அவர்கள் அந்த 7 பேருக்குமே வந்துட்டு ஒமைக்ரான் தொற்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கப்பட்டதாகவும் அவருடைய மரபணு மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார். அதாவது ஒமைக்ரான் பரவல் எதிரொலியாக தமிழகத்தில் அதாவது வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் திரும்பக்கூடிய நிறைய நபர்களுக்கு அதுவும் குறிப்பாக இன்னும் இந்த ஒரு வார காலத்தில் 70 நபர்களுக்கு இந்த கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்குது. அவர் அனைவருமே தனிமைப்படுத்தப்பட்டு உயர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருது. அதே சமயம் அவர்களுக்கு ஒமைக்ரான் தொற்று இருக்குதா அப்படின்றதுக்கான பரிசோதனைகளும் நடைபெற்று வருது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒமைக்ரான் பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால மத்திய அரசு நாங்கள் வந்துட்டு கூடுதலாக அதாவது தமிழகத்தில் தீவிர ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம். மத்திய அரசு வந்து அனுமதி வந்ததுக்கப்புறமா தமிழகத்தில் இன்னும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு உள்நாட்டு பயணிகளுக்கு அதாவது விமானம் மூலம் பயணிக்கக்கூடிய இந்த பயணிகளுக்கு ஒரு மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வர்றவங்களோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்துக்கு வர்றவங்களோ கண்டிப்பாக இ பாஸ் முறை இ பாஸ் பதிவு கட்டாயம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கக்கூடிய சூழலில் இந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய இந்த பேட்டியானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு தொடர்ந்து தமிழகத்தில் இந்த ஒமைக்ரான் பரவலால் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தலைமைச் செயலாளர் தலைமையிலும் சரி முதலமைச்சர் தலைமையிலும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் மத்திய அரசிடம் அனுமதி நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்றத வெளிப்படையாகவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வருகின்ற ஜனவரி 1 வந்து கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். அதே சமயம் ஊரடங்கு அதாவது ஏற்கனவே கடந்த கொரோனாவின் போது பார்த்திங்கன்னா அது எந்தெந்த மாவட்டங்களில் பாதிப்புகள் இருக்கோ அங்கே மட்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தினாங்க முதல் கட்டமாக. அதனைத் தொடர்ந்து பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அப்புறம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தினாங்க இல்லைங்களா, அதே போன்ற ஒரு நிலைமை மீண்டும் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அரசாங்கம் வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும். அதாவது சாதாரண தொற்று நோயை போல் வந்து இதை மக்கள் ரொம்ப எளிதாக கடந்து போக முடியாது. ஏன்னா ஒமைக்ரான் தொற்றானது கொரோனாவை போல் 5 வேகமாக பரவக்கூடியது. அதனால் மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எச்சரிச்சிருந்தாங்க. ஸோ அரசாங்கம் வழியாட்டக்கூடிய நெறிமுறைகளை நாம் பின்பற்றினா மட்டும்தான் இந்த ஊரடங்கில் மட்டும் இல்லாமல் இந்த நோய் தொற்றுலேருந்து நம்மையும் நாட்டையும் காக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி. ஸோ இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.